எஸ்இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் 2168 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ அந்த 2168 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரையும் வருகவர்கள் வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்மகிட்ட வந்து ஆர்டர் செஞ்சாங்க பேஸ்கெட்டு. ஸோ அந்த பேஸ்கெட்டை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதைத்தான் நான் எங்கே அனுப்புகிறேன், அதை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். பாருங்கள் இது என்ன பேஸ்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராப் ரோல், அதாவது பட்டை டேப்பில் நம்ம வந்து மினி பிக் ஷாப்பர் சொல்லலாம், மினி பிக் ஷாப்பர் சரிங்க அந்த பேஸ்கெட்டு. இதை வந்து லேடிஸ் வந்து மார்க்கெட் கொண்டு போகலாம் காய்கறி வாங்கிறதுக்கு. ஏன் மினி பேஸ்கெட்னு சொல்கிறாங்க சொல்கிறேன்னா, அவங்களால இதில் எவ்வளோ ஃபில் பண்ணாலும் தூக்கிட்டு வர முடியும் சரிங்களா. அதனால தான் மினி பிக் ஷாப்பர்னு சொல்லியிருக்கோம். இதோட கொஞ்சம் பெருசுன்னா அவங்களால தூக்கிட்டு வர முடியாது இல்லையா, அதனால் மினி பிக் ஷாப்பர்னு கொண்டு ஃபுல்லாக போட்டாலுமே நம்மளுக்கு வந்து அவங்களால தூக்கிட்டு வர முடியும். இன்னொன்று, எவ்வளோ ஃபுல்லாக போட்டாலுமே இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து தாங்கும். நம்ம அந்த மாதிரி பின்னிருக்கோம், அந்த மாதிரி கைப்பிடி எல்லாமே போட்டுப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கைப்பிடியை பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி போட்டிருக்கேன்ட்டு. அதே மாதிரி புஷ்ஷஸ் அடியில் பாருங்கள் எத்தனை புஷ்ஷஸ் போட்டிருக்கேன், ஒயிட் புஷ்ஷஸ், நல்ல ஒரு நைலான் புஷ் பார்த்துக்கோங்க உடையாது. பிளாக்னா அது இந்த பெருசில் போட மாட்டேன், சின்னதில் மட்டும்தான் போடுவேன். ஒயிட் புஷ்ஷஸ் எத்தனை புஷ் போடணும் பாருங்கள், இத்தனை புஷ் தேவையே கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து போடுவோம். ஏன்னா நம்முடைய கூடை உழைப்புகள் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்முடைய சேனலை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு. இது வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணியிருக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். அவங்க கேட்ட கலரில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அவங்க கேட்ட கலர் நம்மகிட்ட இருந்தது, அதனால் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மேலே வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப் ஏவுறதுனா மேலே வந்து கம்பி கொடுத்துருவோம், அதனால் ரெக்டாங்கிள் ஷேப். கம்பி இல்லாமல் ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. எதுனாலுமே இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகாது, வளையாது. அந்த ஓல் ஷேப்பில் இருந்தால் ஃப்ளெக்சிபிள் ஆகும் சரிங்களா. இது வந்து தொங்கப்பட முடியாது, இது பைக் முன்னாடி வச்சுக்கலாம், ஃப்ளெக்சிபிள்னால் தொங்க போடலாம் சரிங்களா. அதுதான் அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூடைகள் தேவைனாலும் நம்மளை தொடர்புக்கலாம். இந்த கூடைகள் பின்ன ஆசை, இந்த கூடைகளை நானும் பின்னால் நம்முடைய சேனலில் பின்னுறக்குன்னு தனியாக வீடியோ போட்டுக்கோம். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பின்னிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று இருக்குது, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம் சரிங்களா. என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு சிறந்த கைத்தொழிலை நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொன்று, நேரடியாக டெய்லி லைவ் போட்டுருக்கோம். நான் போடுற பின்றதெல்லாம் லைவாக போட்டுக்கிட்டு, நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. என்னுடைய சேனல் நீங்கள் முத முதல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கூட பின்னணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கங்கள் இருந்தாலும், நம்ம வந்து மெட்டீரியலும் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம், பேக்கேஜும் 500 ரூபா சரிங்களா. இதை வந்து நம்ம வந்து இந்த கூடை எங்கே அனுப்புகிறோன்னா, பொள்ளாச்சிக்கு அனுப்புகிறோம் சரிங்களா. பாருங்கள் நம்ம அழகாக பேக் பண்ணிவிட்டோம், பேக் பண்ணி கொள்ளாச்சிக்கு அனுப்பிட்டோம் சரிங்களா. உங்களுக்கு தேவைனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா. நம்முடைய சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பழகுங்க, நீங்களும் பயன்பெறுங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.